بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه ينذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه ينذبنا. كتاب الله لا شيء سواه يهذبنا، العمل به كتاب الله لا شيء سواه يهذبنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، رسول الله معلمنا. هو معجزة الله الكبرى عن سر الكون يحدثنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا. هو معجزة الله الكبرى عن سر الكون يحدثنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا. فلنعمل نحن بمنهجه، هيا يعربها الأمة بنا، فلنعمل نحن بمنهجه، هيا يعربها الأمة بنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، رسول الله معلمنا. إن الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله تعالى يقول في قرآنه القديم وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما.
فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய மாளிகையில் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து, எவற்றையெல்லாம் தவித்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றதோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த உரையில் முன்மாதிரி மிக்க கிராமம் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரணமான சூழ்நிலை கடந்த 30 ஆண்டுகால யுத்தத்தை இந்த நாட்டு மக்கள் மீது சுமத்திவிட்டது. இதனால் இந்த நாட்டிலே வாழ்ந்த மக்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே மிக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளானார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் இந்த யுத்தம் ஏற்படுத்திய வடுக்களால் இன்றும் அதன் துயரங்களில் இருந்து மீள முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அதன் பின்னணியிலேதான் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வடக்கு பகுதிகளில் இருந்த முஸ்லிம்கள் அவரவர்களுடைய பிறந்த தேசங்களை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட வரலாறு நிச்சயமாக நம்முடைய மனங்களை விட்டு மாறாத ஒரு வரலாறாகும். இந்த நிகழ்வுகளுக்கு பின்னர் இந்த பகுதிகளிலிருந்து குடிபெயர்ந்து அகதிகளாக வாழ்ந்த முஸ்லிம்கள் எத்தகைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளானார்கள், உள்ளாகிக் கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய வேதனைகளிலிருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கிறார்கள் என்ற விடயத்தை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. உண்மையிலே ஒவ்வொருவருக்கும் அவரவர் பிறந்த தேசம் என்பது ஒவ்வொருவருடைய உணர்வுகளோடு ஒட்டியோர் விடயமாகும், அவர்களுடைய இரத்தங்களோடு கலந்துவிட்ட விடயமாகும். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ஒருவன் தன்னுடைய பிறந்த தேசத்தை, தன்னுடைய பிறந்த ஊரை, தான் வாழ்ந்த அந்த கிராமங்களை பிரிந்து வாழ்வது என்பது ஒரு துயரமான சம்பவமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளான போது அவர் தான் பிறந்த ஊரை, அந்த நகரத்தை, அந்த தேசத்தை எந்த அளவுக்கு நேசித்திருந்தார், அந்த ஊரை விட்டு பிரிகிற போது எத்தகைய துயரங்களோடு அவர் பிரிந்தார் என்பதை நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்து வளர்ந்து இறை தூதராக ஆகி அந்த மக்கா நகரத்திலே வாழ்ந்த போது அந்த ஊரில் இஸ்லாத்தின் தூதுச் செய்தியை
முழுமையாக செயற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது தான் பிறந்த தேசமான தன்னை வளர்த்த தேசமான அந்த மக்கா மாநகரத்தை விட்டு மதீனா மாநகரத்துக்கு குடிபோனார்கள். அவ்வாறு குடிபோன போது மக்கா மாநகரத்தை சொல்லி பார்த்து நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வரலாற்றிலே வைர வார்த்தைகளால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மக்கா நகரமே, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஊர்களில் எல்லாம் எனக்கு நீ பிடித்தமான ஊர், ஆனாலும் இந்த ஊர் மக்கள் இந்த ஊரை விட்டு என்னை துரத்துகிறார்கள் என்ற காரணத்தாலேயே உன்னை நான் விட்டு பிரிந்து செல்கிறேன், உண்மையில் உன்னை வெறுத்து நான் செல்லவில்லை என்று கண்ணீர் மல்க அழுது கொண்டு அந்த ஊரை பார்த்த வண்ணமே நபி அவர்களுடைய பயணம் மதீனாவை நோக்கிய பயணம் இருந்தது என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொருவரும் அவருடைய பிறந்த ஊரையும் தேசத்தையும் நகரத்தையும் நேசிப்பது என்பது அவருடைய இரத்தங்களோடு உயிரோடு உடலோடு ஒன்றி போய்விட்ட விடயமாகும். அதை இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரியிலே இருந்து நாங்கள் பார்க்கிறோம். இத்தகைய ஒரு பிறந்த தேசத்தை விட்டு, தாங்கள் வாழ்ந்த ஒரு ஊரை விட்டு, ஒரு கிராமத்தை விட்டு குடிபெயர்ந்த நீங்கள் மீண்டும் இந்த ஊருக்கு வருகை தந்து இந்த ஊரிலே வாழுகின்ற ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கிறான். மட்டுமல்லாமல் இந்த அழகியதொரு பள்ளிவாசலை நிர்மாணித்து இந்த பள்ளிவாசல் ஊடாக இந்த ஊரின் தலைமைத்துவ வழிகாட்டலை வழங்குகின்ற ஒரு பக்குவத்தையும் ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு தந்திருக்கிறான் வல்ல ரப்புல் ஆலமீனுக்கு. இந்த தர்மத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி சொல்வோமாக. இந்த ஊருக்கு நாங்கள் திரும்பி வருவோமா? இப்படி ஒரு பள்ளிவாசலை நிர்மாணிப்போமா? இப்படி நாங்கள் எல்லாம் ஒன்று கூடுவோமா என்று நினைத்து கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா இத்தகைய ஒரு வாய்ப்பை தந்தான் வல்ல ரப்புல் ஆலமீனுக்கு. இந்த வாய்ப்பை தந்தமைக்காக, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைப்பதற்காக காரணகர்த்தாக்களாக இருந்த எல்லோருக்கும் இந்த இடத்திலே நாம் நன்றி கூறுவதோடு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த சமூகத்துக்காக வாழ்ந்து மரணித்து இந்த சமூகத்தின் விடிவுக்காகவும் இந்த சமூகத்தின் எழுச்சிக்காகவும் தங்களுடைய உயிர்களை கொடுத்த அத்தனை பேருக்குமாக இந்த சந்தர்ப்பத்திலே நாம் பிரார்த்தனை புரிந்து கொண்டோம். அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காட்டி அவருடைய கபர் வாழ்க்கையை மன்னரை வாழ்க்கையை பிரகாசித்து வைக்க பிரார்த்திப்போமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கிராமத்துக்கு மீண்டும் வந்திருக்கின்ற நாம், இந்த பள்ளிவாசலை நிர்மாணித்திருக்கின்ற நாம், இந்த கிராமத்தையும் இந்த பள்ளிவாசலையும் எப்படியான ஒரு இடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்? இந்த ஊர் எப்படியான ஒரு ஊராக இருக்க வேண்டும்? இந்த கிராமம் எப்படியான ஒரு கிராமமாக இருக்க வேண்டும்? இந்த பள்ளிவாசல் எப்படியான ஒரு பள்ளிவாசலாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. உண்மையில் ஒரு முஸ்லிம் கிராமம், முஸ்லிம் கிராமத்தின் மையத்தளமாக இருக்கின்ற பள்ளிவாசல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு நமக்கு சிறந்த முன்மாதிரியாகும். அந்த நபியுடைய வாழ்வில் தான் ஒரு கிராமம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரிகளை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கிய முதல் முஸ்லிம் கிராமமாகிய மதீனா நகரம் இந்த உலகத்து முஸ்லிம் கிராமங்களுக்கெல்லாம் சிறந்த முன்னுதாரணம். ஒரு முஸ்லிம் கிராமம் என்றால், ஒரு முஸ்லிம் ஊர் என்றால், ஒரு முஸ்லிம் தேசம் என்றால் அது மதீனா நகரத்தை போன்றுதான் இருக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை பாடங்கள் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றன. அந்த மதீனா நகரம் இஸ்லாத்தின் தூது செய்தியை இந்த உலகத்துக்கு வழங்குவதற்கு, இஸ்லாத்தின் தூது செய்தியை இந்த பூமியிலே நிலைநிறுத்துவதற்காக பாடுபட்ட ஒரு உழைத்த கிராமமாகும். உலகத்துக்கு முழுக்கவே இந்த தீனுடைய செய்தி அந்த மதீனா நகரத்திலிருந்துதான் எடுத்துச் செல்லப்பட்டது என்ற வரலாற்றை நாம் வரலாறுகளிலே மிக தெளிவாக படிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரை விட்டு மதீனா நகருக்கு போனவுடன் அந்த ஊர் மக்களையும் தன்னோடு வந்த மக்கத்து மக்களையும் அங்கு குடிபதியாக இருந்த முஸ்லிம்கள் அல்லாத எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து அங்கே ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டார்கள். ஒரு முஸ்லிம் ஊர், ஒரு முஸ்லிம் தேசம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு
அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறது. அது இஸ்லாமிய வரலாற்றிலே மதீனா சாசனம் என்று அழைக்கிறார்கள். உலக வரலாற்றிலேயே எழுதப்பட்ட ஒரு அரசியல் சாசனம், முதன் முதலாக எழுதப்பட்ட அரசியல் சாசனம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனவுடனே செய்து கொண்ட அந்த சாசனம் என்று வரலாறு சொல்கிறது. அந்த அரசியல் சாசனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்த மிக முக்கியமான விடயங்கள், மதீனாவிலே இருக்கின்றவர்கள் அன்சாரியங்கள், மக்காவில் இருந்து வருகின்ற முஹாஜிரியங்கள், இந்த இரண்டு சாராரும் இதன் பிறகு ஒன்றுபட்ட சமுதாயமாக திகழ வேண்டும், இவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒரு ஊர் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால், அது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அதனுடைய பணியை அது சரியாக செய்ய வேண்டுமாக இருந்தால், அந்த ஊர் ஒன்றுபட்ட ஊராக ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் செயற்படுகின்ற ஊராக திகழ வேண்டும் என்ற ஒரு உண்மையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சாசனம் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. அந்த சாசனத்திலே மதீனத்து முஸ்லிம்களோடும் மக்கத்து முஹாஜிரிங்களோடும் நபி அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டது போல அந்த ஊரிலே இருக்கின்ற ஏனைய சமூகங்களையும் அவர்களோடு இணைத்துக் கொண்டார்கள். முஷ்ரிக்கங்களை, இணை வைப்பாளர்களை, யகூதிகளை, நசராக்களையும் அந்த சாசனத்திலே இணைத்துக் கொண்டார்கள். முஸ்லிம் சமூகம் என்பது அது ஒரு தனித்துவமான சமுதாயமாக இருந்த போதும் அது இன்ன சமுதாயம் இன்ன பிற சமுதாயங்களோடு இணைந்து வாழ்வது என்பது தவிர்க்க முடியாது. எனவே இணைந்து வாழ்கின்ற அந்த சமுதாயங்களோடு எவ்வாறு ஒரு முஸ்லிம் கிராமம் இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் ஊர் இருக்க வேண்டும் என்ற அந்த விடயங்களை உள்ளடக்கி அவர்களையும் சேர்த்து கொண்டு அந்த ஊரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுங்கமைத்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். மட்டுமல்லாமல் அந்த ஊரை நபி அவர்கள் உருவாக்குகின்ற போது அந்த ஒப்பந்தத்திலே சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் அந்த ஊரிலே வாழுகின்ற மக்களுடைய ஒழுக்கங்கள், பண்பாடுகள் சம்பந்தப்பட்டதாக இருந்தது. இந்த ஊரிலே வாழுகின்றவர்கள் எத்தகைய ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும், எத்தகைய பழக்க வழக்கங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் உள்ளடக்கி உன்னதமான ஒழுக்கத்துக்கு முன்மாதிரியாக அமைந்த ஒரு ஊராக அந்த மதீனா மாநகரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இந்த ஊரிலே இணைந்து வாழ்கின்ற மக்கத்து முஹாஜிரிங்களாக இருக்கட்டும், மதீனாவில் வாழுகின்ற அன்சாரிங்களாக இருக்கட்டும், இந்த ஊரிலே ஒத்துழைப்பு வழங்குகின்ற ஏனைய சமூகங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அனைவருடைய விடயங்களிலும் இறுதி தீர்ப்பை, இறுதியான முடிவை இந்த ஊரின் தலைமைத்துவமாக இருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மேற்கொள்வார்கள் என்று அந்த இறுதி தீர்ப்பை ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற இயல்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா நகரம் உருவாக்கத்தின் போது அறிமுகப்படுத்தினார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறான பல்வேறு வகையான குணாதிசயங்களையும் இயல்புகளையும் கொண்ட ஒரு ஊராக மதீனா நகரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். இது சம்பந்தமாக நிறைவை நாம் படிக்க வேண்டிய, வாசிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஒரு முஸ்லிம் கிராமம் உருவாக வேண்டும், ஒரு ஊர் உருவாக வேண்டும், அந்த ஊர் எத்தகைய ஊராக இருக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மதீனா நகரின் உருவாக்கத்திலே இருக்கிறது. அந்த கிராமத்தை, அந்த ஊரை, அந்த நகரத்தை மையப்படுத்திய அமைப்பிலே தான் ஒவ்வொரு முஸ்லிம் கிராமங்களும் அமைய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கே கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒரு கிராமம் முன்மாதிரி மிக்க கிராமமாக, மற்றவர்கள் பார்த்து பெருமிதமாக பேசுகின்ற ஒரு கிராமமாக, மற்றவர்கள் நாம் இருக்க வேண்டியதாக இருந்தால் இந்த ஊரை போலதான் இருக்க வேண்டும், இந்த கிராமத்தை போலதான் இருக்க வேண்டும் என்று பேசத்தக்க மெச்சத்தக்க அளவு கிராமமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த கிராமத்துக்கு, அந்த ஊருக்கு நல்லதொரு தலைமைத்துவம் வேண்டும், நல்லதொரு ஆளுமை மிக்க, சிறந்த ஒழுக்கமுடைய, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய, அறிவு நிரம்பிய, நல்ல பண்புகள் கொண்ட ஒரு தலைமைத்துவம் அந்த கிராமத்துக்கு கிடைக்கப்பெற வேண்டும். சரியான தலைமைத்துவங்கள் ஒரு கிராமத்துக்கு கிடைக்கப்படவில்லை என்றால், ஒரு ஊருக்கு கிடைக்கப்படவில்லை என்றால், அந்த சமூகத்தில் நல்ல பண்பு உள்ள, நல்ல ஒழுக்கம் உள்ள மனிதர்களை காண்பது என்பது மிக கஷ்டமாக அமைந்துவிடும். துர்ப்பாக்கியம் என்னவென்றால், எங்களுடைய முஸ்லிம் கிராமங்கள், முஸ்லிம் ஊர்கள் இந்த நல்ல தலைமைத்துவங்களை இழந்து தவிக்கிறது. இந்த ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டும், நல்ல ஒழுக்கமுள்ள பிரஜைகளை உருவாக்க வேண்டும், நல்ல மனிதர்களை காண வேண்டும், நல்ல புத்திஜீவிகளை, கல்வியாளர்களை, சிந்தனையாளர்களை
சமூகவியாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் சமூகத்திலே பலடத்தில் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய ஊர்களுக்கு கிராமங்களுக்கு வாய்க்கப்பட்ட தலைமைத்துவங்களை பொறுத்தவரைக்கும் இது எதுக்கும் சம்பந்தமில்லாத தலைமைத்துவங்களாக பெரும்பாலும் வாய்க்கப்பட்டு விடுவதன் காரணமாக அந்த ஊர் வெறும் பேரளவு ஊராகவே இருக்கிறதே தவிர அந்த ஊர்களிடத்தில் எந்த முன்மாதிரியையும் காண முடியவில்லை. உண்மையில் மதீனா நகரம் ஒரு சிறந்த ஊராக ஒரு சிறந்த நகரமாக மாறியமைக்கும் இந்த உலகத்துக்கே முன்னுதாரணமான ஒரு ஊராக காட்டப்படுவதற்கு காரணம் அந்த ஊருக்கு கிடைத்த தலைமைத்துவமாகும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய கிராமங்களை, எங்களுடைய நகரங்களை, எங்களுடைய தேசங்களை முன்மாதிரி கிராமங்களாக ஊர்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற நாங்கள் எங்களுடைய ஊருக்கு தலைமைத்துவம் யார் என்ற விஷயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எங்களுடைய தலைமைத்துவங்கள் அல்லாவை பயந்த தலைமைத்துவங்களாக, அல்லாவுடைய தீனை அறிந்த தலைமைத்துவங்களாக, அல்லாவுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறைகளை வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற தலைமைத்துவங்களாக, அல்லாவுடைய தீனின் செய்தி இந்த ஊருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற பேரார்வம் கொண்ட தலைமைத்துவங்களாக நம்முடைய தலைமைத்துவங்கள் அமைந்து விடுமாக இருந்தால் இந்த கிராமம் முன்மாதிரிக்க கிராமமாக அமைந்துவிடும். எனவே முன்மாதிரி மிக்க கிராமங்களை உருவாக்க விரும்புகின்ற நாம் முன்மாதிரியான தலைவர்களை நம் சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய, அடையாளம் காண வேண்டிய தேவைப்பாடுடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு முஸ்லீம் கிராமம், அந்த கிராமத்தை தக்வா ஆள வேண்டும். இறையச்சம் அந்த கிராமத்தை, அந்த கிராமத்திலே இருக்கின்ற ஊர் மக்களை ஆள வேண்டும். அல்லாஹ்வை பயந்து நடக்கின்ற மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும். தக்வா என்பது ஊர் மக்களிடத்தில் மட்டுமல்ல, அந்த ஊரை நிர்வகிக்கின்ற தலைமைத்துவமும் அங்கிருக்கின்ற குடிமக்களும் அங்கிருக்கின்ற ஆண்களும் பெண்களும் தக்வாவின் வார்ப்புகளாக அல்லாஹ்வை எல்லா விடயங்களிலும் தனிமையிலும் வெளிச்ச கூட்டிலும் இருளிலும் வெளிச்சத்திலும் அஞ்சு நடக்கின்றவர்களாக ஒரு ஊரார் மாறிவிடுவார்களாக இருந்தால் அந்த ஊர் ஒரு முன்மாதிரி மிக்க ஊராக அமைந்துவிடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, தக்வாவுடைய ஆளுகை கொண்ட கிராமங்களாக முஸ்லிம் கிராமங்கள் அமைந்து விடுகின்ற போது அங்கே நல்லறங்கள் தலைத்தோங்கும், தீமைகள் குறைந்துவிடும். தக்வா என்பது என்ன? அல் அவாமிரில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கின்ற பக்குவம். அவனுடைய விலக்கல்களிலே இருந்து ஒதுங்கி வாழ்கின்ற பக்குவம், அதுதான் தக்வா. இந்த தக்வாவுடைய மனிதர்கள் கொண்டதாக நம்முடைய ஊர்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகிற போது, அல்லாஹ்வுடைய தீன் என்று வருகிற போது, அவனுடைய மார்க்கம் என்று வருகிற போது, அதற்கு அப்பால் எதையும் யோசித்து விடாமல் அல்லாஹ்வுக்கு முழுமையாக முற்றிலும் கட்டுப்பட்டு விடுகின்ற, அடிபணிந்து விடுகின்ற அந்த நல்ல உள்ளங்கொண்ட மனிதர்கள் இந்த முஸ்லிம் கிராமங்களுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர் என்ற பாங்கொலி கேட்கின்ற போது அந்த பாங்கொலியை நோக்கி எங்களுடைய தக்வா நகர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். கடைகளில் இருக்கின்றவர்களும் சரி, சந்து பொந்துகளில் கூடியிருக்கின்றவர்களும் சரி, வீதியோரங்களிலே அலைந்து திரிகின்றவர்களும் சரி, களியாட்ட இடங்களிலே கூடி கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கின்றவர்களும் சரி, அல்லாஹு அக்பர் என்ற இறைநாதம் காதுகளிலே விழுகின்ற போது அல்லாஹ்தான் எனக்கு மிகப்பெரியவன், உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் இந்த அல்லாஹு அக்பர் என்பதற்கு முன்னாலே தூசுகள் என்று உதறி தள்ளிவிட்டு வருகின்ற பக்குவம், பள்ளிவாசலை நோக்கி வருகின்ற பக்குவம் இருக்குமாக இருந்தால் அது முன்மாதிரி மிக்க கிராமம், தக்வாவால் வழி நடத்தப்படுகின்ற கிராமம். அன்புக்குரிய சகோதரர்களே, துரதிருஷ்டவசமாக இந்த தக்வாவுடைய மனிதர்களையும் நமது முஸ்லிம் கிராமங்கள் இழந்திருக்கின்றன. பள்ளி வாசல்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன. கட்டுகின்ற போதும் உடற்பயணம் செய்கின்ற போதும் தான் அங்கே பள்ளி வாசல்களில் ஆக்கள் நிரம்பி வழிகிறது. இல்லை, வாரத்தில் ஒரு தடவை தங்களை முஸ்லிம்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அங்கு முஸ்லிம்கள் வருகிறார்கள். ஏனைய சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஐந்து வேளைகளிலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற சங்கநாதம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், மற்றவைகளெல்லாம் சில்லறைகள் தூசுகள், விட்டுவிடுங்கள் என்ற அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகின்ற பக்குவமற்றவர்களாக எங்களுடைய முஸ்லிம் கிராமங்களிலே வாழுகின்றவர்கள் இருப்பார்களாக இருந்தால்
தக்வாவிலிருந்து இறையச்சத்திலிருந்து தூரமான ஒரு சமுதாயம். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் முன்மாதிரி முஸ்லிம் கிராமமாக நாம் மாற வேண்டுமாக இருந்தால் அந்த தக்வா நம்மை வழிநடத்த வேண்டும். இறைவனுடைய கட்டளைக்கு அழைப்புக்கு ஏற்று அந்த அழைப்புக்கு பதில் சொல்ற உள்ளங்கள் கொண்டவர்களாக நாம் நம் ஊரார் இருக்கின்ற போதுதான் நாம் தக்வாவால் ஆளப்படுகின்ற சமுதாயம், தக்வாவால் ஆளப்படுகின்ற சமுதாயம் தீமைகளிலிருந்து விலகிய சமுதாயமாக இருக்கும். தக்வா என்பதன் பொருள் அதுதானே, தீமையிலிருந்து விலக வேண்டும். பாவ காரியங்கள், பஞ்சமா பாதகங்கள், ஒழுக்க சீர்கேடுகள், சமுதாய விரய செயல்கள் என்று இவைகளெல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த பாவகாரியங்களிலிருந்து விலகி வாழ்கின்ற ஒரு ஊரார் தான் தக்வாவால் ஆளப்படுகின்ற கிராமவாசிகளாகும். எங்கே பாவகாரியங்களும் அனாச்சாரங்களும் சமூக விரோத செயல்களும் அங்கே மலிந்து கிடக்கிறதோ அந்த ஊர் தக்வாவிலிருந்து தூரப்பட்ட ஊர், இறைவனுடைய விருப்பிலிருந்து தூரப்பட்ட ஊர், ஷைத்தானுடைய ஆதிக்கத்துக்குட்பட்ட ஊர், ஷைத்தானுடைய வலைகள் திறந்து விடப்பட்ட ஒரு ஊராக அமைந்துவிடும். எனவே முஸ்லிம் கிராம முன்மாதிரி மிக்க கிராமமாக நம்முடைய கிராமத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் தீமையான காரியங்களிலிருந்து பாவமான காரியங்களிலிருந்து விலகுகின்றவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். புகைத்தலும் போதை வஸ்தும் கஞ்சாவும் அபினும் இன்னவர போதை வஸ்து பாவனைகளும் நிறைந்து வலிந்து போயிருக்கின்ற ஊர் ஒரு முஸ்லிம் ஊர் அல்ல. அது தக்வாவினால் ஆளப்படுகின்ற ஊர் அல்ல. அது ஷைத்தானுடைய நிர்வாகத்துக்குட்பட்ட, ஷைத்தானுடைய ஆதிக்கத்துக்குட்பட்ட கிராமங்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய பல முஸ்லிம் கிராமங்களை இத்தகைய தீமைகள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றன. விபச்சாரம் மலிந்து கிடக்கிறது, பாவகாரியங்கள் நிறைந்து கிடக்கிறது, மது போதையில் சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் ஊறிக் கிடக்கிறார்கள். குறைந்தபட்சம் புகைத்தலுக்காவது அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இவ்வாறான தீமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற கிராமம் தக்வாவுடைய கிராமம் அல்ல. அது அல்லாஹு தஆலா விரும்புகின்ற கிராமம் அல்ல. அது நபி அவர்கள் உருவாக்கி காட்டிய கிராமம் அல்ல. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தக்வா ஆளுகின்ற கிராமமாக நாம் இருக்க வேண்டுமாக இருந்தால் நன்மைகள் நிறைய வேண்டும், தீமைகள் குறைய வேண்டும். அத்தகைய கிராமங்களாக முஸ்லிம் கிராமங்கள் இன்றைய எங்களுடைய சூழ்நிலையில் இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு வறுமையிலே நாம் இருக்கிறோம். வெறுமனே மார்க்கம் பேசுவது என்பது பள்ளி வாசலோடும் சில சில பயான்களோடும் முடிந்துவிட ஏனைய சமுதாய நடவடிக்கைகள் அனைத்தும் ஷைத்தானிய வலைகளுக்குள் மாட்டிக்கொண்ட, ஷைத்தானிய நடைமுறைகளுக்குள் உள்ளாகிக் கொண்ட ஒரு முறையையே இன்றைய நிலையில் பார்க்கிறோம். சில நேரங்களில் பள்ளி வாசல் மட்டும் இறைவனை பற்றி பேசுகிறோம், எங்களுடைய வீட்டு திருமணத்தில் இறைவனை பற்றி பேசுவதில்லை, நபியை பற்றி பேசுவதில்லை. எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் இறைவனை பற்றி பேசுவதில்லை, நபியை பற்றி பேசுவதில்லை. எங்களுடைய சமுதாய உறவுகளில் இறைவனை பற்றி பேசுவதில்லை, நபியை பற்றி பேசுவதில்லை என்றோர் நிலைக்கு மார்க்கம் என்றால் பள்ளி வாசலோடு, குர்ஆன் என்றால் ஹதீஸ் என்றால் பள்ளி வாசலோடு மட்டும் சுருங்கி போய்விட்ட ஒரு துர்ப்பாக்கிய சமுதாயமாக நாம் இருந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முன்மாதிரி மிக்க முஸ்லிம் கிராமம் என்பது தக்வாவினால் ஆளப்படுகின்ற கிராமம், அல்லாஹ்வுடைய கட்டளையும் அவனுடைய விருப்பங்களும் நிறைவேற்றப்படுகின்ற கிராமம், ஷைத்தானிய செயற்பாடுகளும் ஷைத்தானிய அடிவருடித்தனமும் இருந்து தூரமாகி ஒதுங்கி வாழ்கின்ற கிராமம் அது உண்மையாகவே முன்மாதிரிக்க ஒரு கிராமமாகும். இத்தகைய முன்மாதிரி மிக்க பண்புகளை நாங்கள் ஒவ்வொருவரும் கொள்வோமாக இருந்தால், தக்வா நம்முடைய ஊரை ஆளுமாக இருந்தால் அத்தகைய ஊராருக்கு எத்தகைய சிறப்பு இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான், இந்த கிராமவாசிகள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தக்வாவுடையவர்களாக நடந்து கொள்வார்களாக இருந்திருந்தால் நாம் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்தின் வாசல்களை திறந்து கொடுப்போம். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றியோ, பரக்கத்தை பெற்றுக்கொண்ட ஊர், ஈமான் கொண்ட ஊர், தக்வாவோடு வாழுகின்ற ஊர். எனவே ஈமானோடும் தக்வாவோடும் அவர்கள் இருந்தால் இந்த பூமியிலே அவர்களுக்கு வானத்தின் கதவுகளையும் பூமியின் கதவுகளையும் திறந்துவிட்டு அவர்களை நோக்கி பரக்கத்துக்களை சொரியுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இத்தகைய அருளும் பாக்கியமும் நம்முடைய கிராமங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, எங்களுடைய தலைமைத்துவங்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, எங்கள் ஊர் மக்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டும் வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றவர்களாக, தீமைகளிலே இருந்து விலகி வாழ்கின்றவர்களாக வர வேண்டும். எல்லாம்
அல்லாமல்ல இறைவன் இந்த கிராமத்தையும் எங்களுடைய முஸ்லீம் கிராமையும் கிராமங்களையும் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற கிராமங்களாக அவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற கிராமங்களாக அவனுடைய வெறுப்புகளிலே இருந்து தூரமாகி வாழுகின்ற கிராமங்களாக ஆக்கி அருள பிரார்த்தனை புரிந்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله حمدا كثيرا كما امر واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே பெரியோர்களே முஸ்லிம் முன்மாதிரி மிக்க ஒரு முஸ்லிம் கிராமமானது நல்லதொரு தலைமைத்துவத்தை கொண்ட தக்வாவின் ஆளப்படுகின்ற ஒரு கிராமமாக இருக்க வேண்டும். இவ்வாறான ஒரு பணியை அந்த கிராமம் அந்த கிராமத்தின் தலைமைத்துவம் அந்த ஊரார் செய்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் சொரிந்து கொண்டிருக்கும். இதே நேரத்தில் அந்த ஊரில் தீமைகள் மிகைத்து பாவங்கள் அதிகரித்து அல்லாஹ்வுடைய கட்டளைகள் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலை அந்த ஊரில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஊர் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து கருணையிலிருந்து அன்பிலிருந்து தூரப்பட்ட ஒரு கிராமமாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே தீனை பரப்பிக் கொண்டிருங்கள், நன்மையான செய்திகளை சொல்லிக் கொண்டிருங்கள், தீமைகள் தாண்டவமாடுகிற போது அந்த தீமைகள் குறித்து எச்சரிக்கை செய்து கொண்டிருங்கள். வல்லாஹி லதாமுருன் பில் மாரூஃப் சத்தியமாக சொல்லுகிறேன், நீங்கள் நன்மையை ஏவுகின்றவர்களாக இருக்க வேண்டும், தீமையை தடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு பணிகளையும் நீங்கள் சரியாக செய்யவில்லை என்றால் அல்லாஹு தாலாவுடைய தண்டனை கூடிய சீக்கிரம் உங்களை நோக்கி வரும். அப்போது அந்த தண்டனையிலிருந்து வீழ்வதற்காக இறைவனிடத்தில் நீங்கள் துவா செய்வீர்கள், அந்த துவா எடுபட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு இறைவன் மீது சத்தியமிட்டு செய்த ஒரு முக்கியமான செய்தியாகும். இதுதான் ஒரு முஸ்லீம் கிராமத்துடைய ஒரு முஸ்லீம் தலைமைத்துவத்துடைய முஸ்லீம் சமூகத்து அங்கத்தவர்களுடைய பணி, நன்மையை பரப்புகின்ற பணி, தீமையை தடுக்கின்ற பணி. இது கட்டாயம் ஒவ்வொரு கிராமங்களிலும் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அதுதான் அந்த ஊருக்கு பாதுகாப்பு, அதுதான் அந்த சமூகத்துக்கு பாதுகாப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களுக்கு மத்தியிலே நல்லவர்கள் இருக்கின்ற போது நாங்கள் அழிக்கப்படுவோமா, எங்களுக்கு தண்டனை வருமா என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், உங்களுக்கு மத்தியிலே நல்லவர்கள் இருந்தாலும் தீமை மிதைத்து விட்டால், பாவங்கள் அதிகரித்து விட்டால், கெட்டவர்கள் கூடிவிட்டால், உங்கள் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய தண்டனை அழிவு வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான எச்சரிக்கையை பிறப்பித்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு இஸ்லாமிய கிராமத்துடைய பணி நன்மையை ஏவுகின்ற பணி, தீமையை தடுக்கின்ற பணி. ஏனைய கிராமங்களில் வாழுகின்றவர்களைப் போல, ஏனைய இறை நிராகரிப்புக்குட்பட்டவர்களுடைய கிராமங்கள் இருப்பது போல ஒரு முஸ்லீம் கிராமம் இருக்க முடியாது, முஸ்லீம் கிராமத்தில் இருக்கின்றவர்கள் இருக்க முடியாது. அங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் நன்மையை சொல்லிக் கொடுக்கின்ற பணியிலே ஈடுபட வேண்டும், தீமையை தடுத்து நிறுத்துகின்ற பணியிலே ஈடுபட வேண்டும். அதுதான் அந்த சமூகத்துக்கும் அந்த ஊராருக்குமான பாதுகாப்பாக இருக்கிறது என்ற ஒரு உண்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு முன்மாதிரி மிக்க முஸ்லீம் கிராமம் செய்ய வேண்டிய பணி. இன்றைக்கு இருக்கின்ற முஸ்லீம் கிராமங்களுடைய நிலை என்ன, அந்த ஊர்களில் இருக்கின்ற பள்ளிவாசலுடைய நிலை என்ன, தலைமைத்துவங்களுடைய நிலை என்ன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிற போது அந்த ஊருக்கோ ஊரில் இருக்கின்ற தலைமைத்துவங்களுக்கோ பள்ளிவாசல்களுக்கோ நன்மையை இஸ்லாத்தின் தூது செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்வதுதான் நம்முடைய பணி. தீமைகளிலே இருந்து மனித சமுதாயத்தை விடுவிப்பதுதான் நம்முடைய பணி என்ற விடயத்தை மறந்தவர்களாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பள்ளி வாசல்கள் கட்டப்படுகின்றன, பள்ளிவாசல்களுக்கு நிர்வாகங்கள் வருகிறார்கள், பள்ளிவாசல் ஊடாக இஸ்லாத்தின் ரிசாலத்
தூதுச்செய்தி அந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதை பற்றி சிந்திக்கிறார்களா என்றால் அவ்வாறு சிந்திக்கின்ற பள்ளிவாசல் தலைமைத்துவங்கள் என்பது மிக குறைவாகவே நம் சமூகத்துக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவர்கள் ஊரின் பல்வேறு விடயங்களை பற்றி பேசுகிறார்கள். பேசுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. கட்டாயம் பள்ளிவாசல் தான் அந்த பணிகளை செய்ய வேண்டும். ஆனால் பள்ளிவாசலுடைய தலையாய ரிசாலத் தூதுத்துவ பணி என்னவென்றால் இந்த ஊருக்கு மார்க்கத்தின் செய்திய இறைவனுடைய விருப்பங்களை விதைத்துக் கொண்டிருப்பது. சைத்தானிய சிந்தனைகள், சைத்தானிய எண்ணங்கள், செயற்பாடுகள் இருந்து இந்த ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாற்றுவது, அதற்கு என்ன செய்யலாம் என்று திட்டமிடுவது என்பது பள்ளிவாசல் கிராமங்களுடைய முக்கியமான பணியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த ஊர், இந்த கிராமம் நபி அவர்கள் காட்டிய முன்மாதிரி மிக்க கிராமங்களாக இருக்க முடியும். இன்றைக்கு இருக்கின்ற பள்ளிவாசல் நிர்வாகிகள் பலருக்கு அந்த பொறுப்பு தெரியவில்லை. அவர்கள் ஏதோ நினைக்கிறார்கள், பள்ளிவாசல் கட்டப்பட்டாகிவிட்டது, அழகாக இருக்கிறது, அதற்கு கரண்ட் பில் கட்டிவிட்டால், அதற்கு இமாமுக்கு சம்பளம் கொடுத்து விட்டால், முவாதினுக்கு சம்பளம் கொடுத்து விட்டால் நம்முடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். ஊரில் நடக்கின்ற எந்த ஃபித்னாவை பற்றியும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. யார் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு பள்ளிவாசல் அந்த ரஷ்டி எங்களுடைய பொறுப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் அக்கறையோடு செயல்படுகின்ற பல முஸ்லீம் கிராமங்களின் பள்ளிவாசல்களையும் நிர்வாகங்களையும் பார்க்கிறோம். முன்மாதிரி மிக்க முஸ்லீம் கிராமம் என்பது இதற்கு அப்பாற்பட்டது. அவர்கள் அல்லாவின் விருப்பு வெறுப்புகளை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக பொறுப்பாக்கப்பட்ட முகவர்கள். கட்டாயம் இந்த பணியை அவர்கள் அந்த கிராமங்களிலே செய்து கொண்டிருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இவ்வாறான முன்மாதிரி மிக்க ஒரு முஸ்லீம் கிராமமாக நல்ல தலைமைத்துவத்தை கொண்ட, தக்வாவினால் ஆளப்படுகின்ற, நன்மை தீமையை மற்ற மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு முஸ்லீம் கிராமமாக இருந்து நாம் செயற்படுவதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான் கிராமங்களுடைய ஒற்றுமையாகும். நாங்கள் எல்லோரும் சகோதரத்துவ பாஞ்சியோடு, ஒற்றுமை உணர்வோடு செயற்படுகின்ற போது மட்டும்தான் இந்த பணிகளை எல்லாம் எங்களால் சிறம்பட செய்ய முடியும். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்து கிராமங்கள், ஊர்கள், வீதி என்ற அடிப்படையிலே, அரசியல் என்ற அடிப்படையிலே, குடும்பங்கள் என்ற அடிப்படையிலே சிதறி சின்ன பின்னப்பட்டு கிடக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த குடும்பங்களை, இந்த ஊர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய வழிமுறையின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தீனின் அடிப்படையில் ஒன்றுபடுத்தி அவர்களை இந்த முன்மாதிரி மிக்க மனிதர்களாக மாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு, கடமைப்பாடு இந்த பள்ளிவாசல் நிர்வாகங்களுக்கு இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, பள்ளிவாசல்கள் கட்டிவிட்டோம், நிர்மாணித்து விட்டோம், எங்களுக்கு பூரிப்படைகிறோம், சந்தோஷமடைகிறோம் என்ற நிலையை தாண்டி இதற்கு பிறகு ஒரு மகத்தான பொறுப்பு இந்த கிராமம் என்ற அடிப்படையில் நமக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த கிராமத்தில் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநிறுத்துவதில் எங்களுடைய பங்கு என்ன, பொறுப்பு என்ன? நாங்கள் இந்த ஊரை எப்படி மற்றவர்கள் மெச்சுகின்ற, போற்றுகின்ற முஸ்லீம் கிராமமாக, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்ட முஸ்லீம் கிராமமாக மாற்றுவது என்று சிந்திக்கின்ற பணியை செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அவனுடைய விருப்பங்களை இந்த பூமியிலே நிறைவு செய்கின்றவர்களாக, அவனுடைய விளக்கல்களிலே இருந்து தூரமாகி வாழ்கின்றவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவதன் ஊடாக சிறந்த குடும்பங்களை, சிறந்ததொரு ஊரை ஆக்க முடியும். ஒரு கிராமத்தை மாற்றுவது என்பது கிராமமே மாறுவது அல்ல, அந்த கிராமத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜையும் மாறுவது, அந்த கிராமத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தவனும் மாறுவது, ஒவ்வொரு குடும்பங்களும் மாறுவது. இவ்வாறான மாற்றங்கள் ஊடாகத்தான் நல்ல கிராமங்களை, முன்மாதிரிக்கு மிக்க கிராமங்களை சமுதாயத்துக்கு வழங்க முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த கிராமத்தை, இந்த மாகாணத்திலேயே, இந்த மாவட்டத்திலேயே ஒரு முன்மாதிரி மிக்க கிராமமாக, அல்லாஹ்வுடைய தீனை ஏந்தி செல்கின்ற கிராமமாக, அல்லாஹ்வுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற கிராமமாக, அல்லாஹ்வுடைய விளக்கல்களிலே இருந்து ஒதுங்கி வாழ்கின்ற கிராமமாக, நபி அவர்கள் காண்பதற்கு கனவு கண்ட அந்த சிறந்த முன்மாதிரி கிராமமாக இந்த கிராமத்தை மாற்ற வேண்டும். அதற்காக நீங்கள் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். இந்த பள்ளிவாசலுடைய பொறுப்புகளை, கடமைகளை தாங்குகின்றவர்கள் அதை ஒரு பதவியாக, கௌரவமாக எடுத்துக் கொள்ளாமல், அது ஒரு மகத்தான பொறுப்பாக, இந்த பொறுப்பை
நாளை மறுமையில் அல்லாஹு தாலாவிடத்திலே விசாரிக்கப்படுவோம் என்ற உணர்வோடு செயற்படுகின்றவர்களாக இயங்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் எங்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து, எங்களுடைய உள்ளங்களை சீரமைத்து, நாளை மறுமை வாழ்க்கையை நல்ல வாழ்வாக எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா ஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله تعالى يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله تعالى العظيم الجليل الجبار يذكركم واشكروا يهديكم ولذكر الله تعالى أكبر والله أقوى وأتم وأجل والله يعلم ما تصنعون.